हलो फ्रेंड्स और बाइक कार बस इतमी एं वाहन इंजन आयिल अहन इंजीन ना लूब्रिकेट पड़ी मैलज पर्फमेंस इंजीन लाइफ इलामें अधिकरी मुख्यमंत्र इंजीन स्मूत रन पड़ वे उदविया और बैको इंजीन आयिल अधिकपक्ष मूवायरम किलोमीटर अल्द मूणुमासा ना इतना पर मकल अवेम तव पड़वा अव உதாரணத்துக்கு ஒரு பைக்ல இன்ஜின் ஆயில் மாத்தி தோராயமா 3000 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கும் ஆனா இன்ஜின் ஆயில் மாத்தி 2 மாசம் தான் ஆயிருக்கும் சோ இன்னும் 1 மாசம் இருக்குதே அப்படிங்கிறதுக்காக இன்ஜின் ஆயில மாத்தாமலே இன்னும் கூடுதலா 1 மாசம் அந்த பைக்கை ஓட்டுவாங்க இப்போ 3 மாசம் ஆன பிறகு அந்த பைக்ல இன்ஜின் ஆயில மாத்துவாங்க ஆனா இன்ஜின் ஆயில் மாத்துறதுக்குள்ளேயே அந்த பைக் 3000 கிலோமீட்டருக்கும் மேல ஓடிட்டு இருக்கும் இந்த மாதிரி இன்ஜின் ஆயில மாத்த கூடாது இது மிகப்பெரிய தவறு இதே மாதிரி இன்னும் சிலர் வேற ஒரு தவறும் பண்ணுவாங்க அது என்னன்னா அவங்க பைக்ல இன்ஜின் ஆயில் மாத்தி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிட்டு இருக்கும் ஆனா இன்ஜின் ஆயில் மாத்தி அந்த 3 மாசத்துல வெறும் 2000 கிலோமீட்டரோ அல்லது 2500 கிலோமீட்டரோ தான் ஓட்டி இருப்பாங்க சோ இன்ஜின் ஆயில மாத்தாமலே கூடுதலா அந்த பைக்கை ஓட்டி 3000 கிலோமீட்டர் நிறைவு பெற்ற பிறகு அந்த பைக்ல இன்ஜின் ஆயில மாத்துவாங்க ஆனா அதுக்குள்ளேயே அந்த பைக்ல இன்ஜின் ஆயில் மாத்தி 4 மாசம் கிட்ட ஆயிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி இன்ஜின் ஆயில மாத்த கூடாது இதுவும் மிகப்பெரிய தவறு இது காரணம் என்னன்னா ஒன்ஸ் நாம இன்ஜின் ஆயில பயன்படுத்தின பிறகு அந்த இன்ஜின் ஆயிலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த இன்ஜின் ஆயிலோட தன்மை நாளடைவில மாறிடும் இதனால தான் இன்ஜின் ஆயில் முதல்ல போடும் பொழுது ஒரு மாதிரி கோல்ட் கலர்லயும் அத மாத்தும் பொழுது டார்க் பிரவுன் அல்லது Black கலர்ல மாறி நாம பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு மாறிடுது அது எப்படி புரியலையே அப்படினா உதாரணத்துக்கு உங்க வீட்ல கலகா கொட்டை இருக்கும் இப்போதைக்கு அத நாம பயன்படுத்த கூடிய நிலைமையில தான் இருக்கு பட் இதுவே அந்த கலகா கொட்டையை மிக்ஸில போட்டு சட்னி பண்ணிட்டோம்னா நாம அத சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி மேக்ஸिमम அந்த சட்னி 1 ஆர் 2 டேஸ் தான் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் அது கெட்டு போய் நம்மளால பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு மாறிடும் இதே மாதிரி தான் இன்ஜின் ஆயிலும் அந்த இன்ஜின் ஆயில் கேன்ல இருக்குற வரைக்கும் பிராப்ளம் கிடையாது பட் இதுவே அந்த இன்ஜின் ஆயில இன்ஜின்ல போட்டு ஒன்ஸ் நாம யூஸ் பண்ண பிறகு அந்த இன்ஜின் ஆயில் குறிப்பிட்ட கிலோமீட்டர்லயோ அல்லது குறிப்பிட்ட மாதத்தலயோ அதோட தன்மை மாறிடும் சோ அதுக்கு அப்புறம் நாம கட்டாயம் இன்ஜின் ஆயில மாத்தியே ஆகணும் அப்ப எப்படி தான் சரியான முறையில கரெக்ட்டா இன்ஜின் ஆயில மாத்துறது அப்படினா உங்க பைக்ல இன்ஜின் ஆயில் மாத்தி 3000 கிலோமீட்டர் ஓடிருச்சு ஆனா இன்னும் 3 மாசம் ஆகல அப்படினாலும் நீங்க உடனே இன்ஜின் ஆயில மாத்திரணும் ஒருவேளை அதே மாதிரி உங்க பைக்ல இன்ஜின் ஆயில் மாத்தி 3 மாசம் ஆயிருச்சு ஆனா இன்னும் 3000 கிலோமீட்டர் ஓடல அப்படினாலும் உடனே நீங்க இன்ஜின் ஆயில மாத்திரணும் அதுதான் சரியான முறை நன்றி